தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அண்ட் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற முழு விவரங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் சிம்பல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா எந்த வித எழுத்து தேர்வுமே கிடையாது. மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு அப்படின்றது ஒன்று இருக்கும். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித எழுத்து தேர்வுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா உடனடி வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு உங்களோட ஆஃபர் லெட்டரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் பார்த்தீங்கன்னா 19,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் எந்த வித தேர்வும் கிடையாது. தமிழகம் முழுவதும் எங்கேருந்தாலும் சேர்ந்து ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்க போன வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதை பூர்த்தி செஞ்சுருந்தீங்கன்னா போதும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 18 வயதை பூர்த்தி செஞ்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான சான்றிதழ் இருக்கும் தெரியுமா? ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புவது சேர்த்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் 18 வயதை பூர்த்தி செஞ்சவர் தானா அப்படின்றத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் 18 வயதை பூர்த்தி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து உயர்கல்வி பயின்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி லெட்டர் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ டிகிரி முடிக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. உயர்கல்வி பயின்றவர்கள் வந்து இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் செய்வதை தவிர்க்கவும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம். அதிகபட்ச வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வயது வரைக்கும் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 18 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்ற ஏனைய பிரிவினர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 51 வயது வரைக்கும், 18லேருந்து 59 வயது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மற்றபடி பொது பிரிவினருக்கு 32 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஒரு ரெசியூம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு தான். இப்போ நம்ம கம்பெனிஸ் பண்ணணும், ரெசியூம் ரெடி பண்ணணும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், அப்புறம் பிறந்த தேதி, வயது, விலாசம், அப்புறம் ஆதார் எண், கைபேசி எண், இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு பேப்பர்ஸில், ஒரு ஏ4 ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர்ஸில் வந்து எழுதி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணணும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை பெற்றிருந்தீங்கன்னா அதற்கான அலுவலர், அதாவது நீங்கள் முன்னுரிமை பெற்றனா நீங்கள் வந்து அந்த அப்ளி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்கல்ல, நீங்கள் முன்னுரிமை பெற்றதுக்கான வந்து சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பியோட ஜெராக்ஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் இருக்குல்ல உங்களோட ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸும் சேர்த்து அனுப்புற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுயம் விலாசம் இட்ட, ஓகே, உங்களோட அட்ரஸ், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஊரோட அட்ரஸ் வந்து போட்டு, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை ஆராய்ச்சி அலுவலக இயக்குனர், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு, அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை இணைப்பு வளாகம், அரும்பாக்கம், 600106. இந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா 0442957072 6 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு வேறும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள்.